திடீர்னு கேட்டாங்க மண்ணுக்கு மூல இருக்கானு கேட்டான். என் கணக்கு வைத்தியர் அடிக்கிட்டு சொல்லுவார்டா, உன் மண்டல களிமண் இருக்குன்னு வரு, இன்னைக்கு மட்டும் என் வாத்தியரை பார்த்தனா தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவேன். ஒரு மண்ணில் வந்து ஒரு குழியை வெட்டுங்க, குழியை வெட்டிட்டு அதில் மக்கும் தன்மையான இந்த பொருட்கள் இலை தழை சாணி எது போட்டாலும் என்ன பண்ணும், மக்க வச்சிடும். விதைய போடுங்க, வளர வைக்கும். மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும் எதை வளர வைக்கணும். யார் அதிகமாக சாப்பிடும், ஒரு யானை அதிகமாக சாப்பிடுமா அல்லது ஒரு நாய் அதிகமாக சாப்பிடும்? சாதாரண ஒரு கேள்வி தான். உணவு வந்து வெயிட்டு கம்பேர் பண்ணி தான் பேசும். 5000 கிலோ யானை 50 கிலோ சாப்பிடும். அப்போ 1 கிலோ யானை எவ்வளோ சாப்பிடுது? 1 கிலோ யானை 10 கிராம் சாப்பிடுது. 20 கிலோ நாய் 1 கிலோ சாப்பிடுதுன்னா 1 கிலோ நாய் எவ்வளோ சாப்பிடுது? 50 கிராம் சாப்பிடுது. ஸோ யார் அதிகம் சாப்பிட்றா? மாட்டை வாக்கிங் கூப்பிட்டு போ, உன் வயலில் மாட்டை பிடிச்சின்னு அப்படியே போ, சாணி போடும், அந்த சாணியை அங்கேயே விட்டு அங்கேயே விட்டுரு, எடுக்காது. 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் போய் பார்ப்பா, அந்த சாணி வரட்டியாக மாறிடுதுன்னா அந்த மண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மண்ணில் வந்து ஈரர் பாகம் கிடையாது, உயிரினம் கிடையாது, நுண்ணுயிர் கிடையாது. அதே மண் இந்த மாதிரி பூத்துருதுன்னா சின்ன சின்ன பீசஸாக, அது மண் நல்லா ஈரப்பதம் இருக்குது, நுண்ணுயிர் இருக்குது, உயிரினம் இருக்குது, மண்புழு. அந்த ஒரு நாளைக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆக்சிஜன் சுவாசிக்கும். ஒரு மரம் இந்த மாதிரி ஒரு பெரிய மரம், இதெல்லாம் வந்து 1 வருஷத்துக்கு 24 கோடி ரூபாய் மதிப்பில் ஆக்சிஜன் கொடுக்கும். 1 இன்ச் மண் உருவாகிறதுக்கு, 1 இன்ச் மண் உருவாகிறதுக்கு இயற்கை 250 லிருந்து 400 ஆண்டுகள் இருக்கு. 250 லிருந்து 400 ஆண்டுகள் 1 இன்ச் மண் உருவாகிறதுக்கு. இதான் மண். இந்த மாதிரி மண் இருக்கணும்னா அந்த மண்ணுக்குள்ள காற்று கொண்டு வரணும்னா யார் கொண்டு வரணும்? மண்புழுக்களும் கரையாங்களும் கொண்டு வரும். ரெஸ்டோரேஷனுங்கிறது எப்படின்னா, இந்த ஒரு மனிதர் இருக்கிறாரு, இவர் பைக்கில் போறாரு, ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, இவருடைய காலை வெட்டி எடுத்துட்டாங்க. அவருடைய காலை நாங்கள் திருப்பி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் ரெஸ்டோரேஷன். கொடுக்க முடியுமா? முடியாது. நாங்கள் மரக்காலை தருவோம், மரக்காலுக்கு பேர் புனர்வரும், ரீஹாபிலிட்டேஷன். அப்போ நாங்கள் இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணும்போது நீங்கள் உருவாக்கி செய்கிற வேலை எல்லாமே ரீஹாபிலிட்டேஷன் தான், ரெஸ்டோரேஷன் கிடையாது. இயற்கையை மனிதனால் ரெஸ்டோர் பண்ண முடியாது. இதை பற்றி தான் பேச போகிறேங்க, மண்ணலம் மனித நலம். இந்த மண்ணலம் மனித நலம்னு பார்க்கும்போது தான் நான் ஒன்றும் புதுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறது கிடையாதுங்க. தம்பி சொன்ன மாதிரி நான் 74லேருந்து டீச்சராக இருக்கிறேன். 78-79லேருந்து ஆராய்ச்சி ஆரம்பித்தேன் பண்ணிட்டு வரும்போது பல விதமான நாலேஜ் சீக்கிங், என்னுடைய மாணவர்கள், PhD மாணவர்கள் அவங்க பண்ண ஆய்வுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த கட்டுரை நீங்கள் இன்றைக்கி கேட்க போகிற அத்தனை ஸ்லைட்ஸில் கிட்டத்தட்ட 90லேருந்து 95% நாங்கள் செஞ்ச ஒர்க் தான். ஒரு 5%, 7% மற்றவங்களை ஒர்க்கும் அதில் இன்க்ளூடடாக இருக்கும். இது முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் இயற்கை மையம் சொல்கிறீங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு நீங்கள் கிளாஸ் நடத்துவீங்க, அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த வார்த்தையை கொஞ்சம் மனசில் இருந்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கூல்லேருந்தே என்ன பண்ணுறோம்னா குழந்தைங்களை கெடுத்துறோம், உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் பிரித்து பேசுகிறோம், லிவிங் நான் லிவிங். ஐ ஹோப் எவ்ரிபடி ஹஸ் ஸ்டடிட் இன் ஸ்கூல். அப்போ இந்த லிவிங் நான் லிவிங் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரும். எக்ஸாம்பிளில் காற்று. காற்று என்ன? காற்று வந்து ஒரு உயிரற்ற பொருள், ரைட். நாம் என்ன? நாம் ஒரு உயிர் உள்ள பொருள், ஒத்துக்கிறோம். இது ரெண்டையும் சொல்கிறோம். இன்னொரு முக்கியமாக சொல்ல வேண்டியது, அந்த உயிரற்ற காற்றை நம்ம உடம்புலேருந்து வெளியே எடுத்தால் நம்ம என்னவோ மாறுவோம், அது யாரும் சொல்கிறதில்ல. தண்ணி உயிரற்ற பொருள், நாம் உயிருள்ள பொருள். உயிரற்ற தண்ணியை நம்ம உடம்புலேருந்து வெளியே எடுத்துட்டா நாம் உயிரற்ற பொருளாக மாறிடுவோங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தோம்னா ஒரு மாதிரி லைக்கிங் டுவர்ட்ஸ் நேச்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது கூட நம்ம வந்து இந்த ஃபயர் அண்ட் ஈத்தர் வி கம்பைன் தம் டுகெதர், வி கால் தீஸ் அஸ் த பஞ்சபூதாஸ். இது காலையில் நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு சேர்த்தேன், இந்த ஸ்லைடு எடுக்க மறந்துட்டேன். பட் யங்ஸ்டர்ஸ் ஆஃப் தட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ், எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுங்கிறது பெரியவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஒரு வேலை நம்ம பயோடிக் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. படிச்சிங்களா பயோடிக்கு? படிச்சிங்களா இல்லையா? நான் பெரும்பாயின்னு வந்தீங்க, இந்த புளிக்கு பதில் சொல்லணும். 48 வருஷமா பாலு சொல்லி தரேன், பதில் வரல என்ன ஐயா? அப்புறம் சும்மா நானே பேசிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க, கொஞ்சம் திரும்பி பேசுனாரு சொல்லுங்க. பயோடிக் படிச்சிங்களா இல்லையா? பயோடிக் நான் என்ன அர்த்தம்? அப்பா உயிரோட சொல்லம்மா, உயிருள்ள பொருள். இதுக்கு ஆப்போசிட்டு வெரி குட், ஏ பயோடிக். அப்ப ஏக்கு அர்த்தம் வந்து ஆப்சன்ஸ் அர்த்தம், ஏக்கு அர்த்தம் வந்து ஆப்சன்ஸ், அதுக்கு அப்ரிவேஷன் ஐயா. இதுவும் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தேங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏரோபிக்னு சொல்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். இதுக்கு ஆப்போசிட் என்ன? அதுதான் சொல்லி கொடுக்குறாங்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்டு ஏ ஏரோபிக். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஐயா, எந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாம் தவறாக சொல்லித்தரோம் குழந்தைங்களுக்கு அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். பயோட்டிக்கு ஏ பயோட்டிக், ஏரோபிக்கு ஏ ஏரோபிக் தான் வரணும்.
ஏன்னா ஆப்சன்ஸுக்கு ஏதான். ஆங்கில மொழியில ஒரு வார்த்தை வவல்ல ஆரம்பிச்சதுனா அதுக்கு முன்னால நாங்க ஏ போடக்கூடாது, ஆன் போடணும், புரியுதுங்களா? அதனால அதுக்கு பேர் அனேரோபிக். இது சொல்லிக் கொடுக்குறதில்ல, இந்த பேசிக்ஸ் சொல்லி கொடுக்காம இந்த குழந்தைகளை வளர்க்கும் போது நம்ம தவறா அப்படியே வளர்த்துட்டே போறோம். இந்த கான்செப்ட் சொல்லும்போது தான் இதான் நம்மளுடைய சுற்றுச்சூழல் இக்கோசிஸ்டம். இந்த ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பறவைகள், பட்டாம்பூச்சிகள், மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்றோம். இதில் ரெண்டு முக்கியமானது ஆற்றல், இன்னொன்று நியூட்ரியன்ஸ். ஆற்றல் ஃப்ளோ ஆகும், நியூட்ரியன்ஸ் சைக்கிளாக இயற்கையை. இந்த கான்செப்ட் வரும்போது தான் பேசிக்காக நான் வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு ரெக்கார்ட் பண்ணுறீங்களே, ரைட். குழந்தைங்களை போட்டு காமிக்கும்போது முக்கியமாக வந்து நான் கேட்குற கேள்வி இதுதான், யார் அதிகமாக சாப்பிடும், ஒரு யானை அதிகமாக சாப்பிடுமா அல்லது ஒரு நாய் அதிகமாக சாப்பிடுமா? சாதாரண ஒரு கேள்வி தான். இந்த கேள்வியை கேட்டு உருவாக்குறோம், என்ன யார் யார் அதிகமாக சாப்பிடும், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதிகம் யானை சாப்பிடும், யானை சாப்பிடும், ரைட், யானை சாப்பிடும். யானையுடைய வெயிட் 5000 கிலோ, நாயுடைய வெயிட் 20 கிலோ, யானைக்கு வந்து ஒரு 50 கிலோ புல் வெட்டி போடலாம் ஒரு நாளைக்கு, நாய்க்கு ஒரு நாளைக்கு போட்டோம்னா 1 கிலோ கறி போடலாம். உணவு வந்து வெயிட்டு கம்பேர் பண்ணி தான் பேசும். 5000 கிலோ யானை 50 கிலோ சாப்பிடுது, அப்போ 1 கிலோ யானை எவ்வளோ சாப்பிடுது? 1 கிலோ யானை 10 கிராம் சாப்பிடுது. 20 கிலோ நாய் 1 கிலோ சாப்பிடுதுன்னா 1 கிலோ நாய் எவ்வளோ சாப்பிடுது? 50 கிராம் சாப்பிடுது. ஸோ யார் அதிகம் சாப்பிட்றா? நாய் அதிகம் சாப்பிடுது. இது பேசிக்ஸ் இக்காலஜியில் சொல்லி கொடுக்காம நாங்கள் உருவாக்குறோம் குழந்தைங்களை. ஏன் நாய் யானையோட அதிகமாக சாப்பிடணும்? ஏன் ராஜா? சும்மா சொல்லலாம் பாபா, சும்மா கலந்து பேசுவோம். ஏன் அதிகமாக சாப்பிடுது நாய்? ஏன் அதிகமாக சாப்பிடுது? என்ன காரணமாக இருக்கலாம்? குலைக்குதா? இல்லை நீ பைக்கில் போகும்போது தெரிஞ்சுக்கிட்டே வருதா? இட் ரிக்வயர்ஸ் மோர் எனர்ஜி. எலிஃபென்ட் ஹவுஸ் ரிக்வயர்ஸ் மோர் எனர்ஜி. நெக்ஸ்ட் டைம் யூ ட்ரை டு கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த எலிஃபென்ட் அண்ட் சே டோன்ட் மூவ் இஸ் பேசிக் ஈகாலஜி. அதாவது எலிஃபென்ட் வந்து இந்த புல்லு சாப்பிடுது, புல்லு டைரெக்டாக ஆற்றல் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுது எனர்ஜி. வேற நாய் வந்து இன்னொரு உயிரினத்தோட மாமிசத்தை சாப்பிடுது, அந்த உயிரினம் புல்லை சாப்பிடுது, ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ எவ்ரி டைம் யூ கோ டு த செகண்ட் அண்ட் தேர்ட் கிரேட் அவங்க கன்சியூம் பண்ணுற ஃபுட் அதிகமாக. அதனால தான் நம்ம எல்லாம் வந்து வெஜிடேரியன்ஸ். என்ன ஆமாங்கிறீங்க? என்ன ஐயா வெஜிடேரியன் தானே ஐயா நம்ம எல்லாம்? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் லஞ்ச் சாப்பிடலையா? நீங்கள் வெஜிடேரியன் தானே? ஐயோ பாவம். சார் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நீங்களும் வெஜிடேரியன் லஞ்ச், நீங்களும் வெஜிடேரியன். நல்ல வேலை இவங்களை சொல்லி எங்களை ஹோஸ்ட் பண்ண சொல்லாதீங்க. வெஜிடேரியன் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எந்த ஒரு கடைக்கு போயிட்டோம் நீங்கள் சாப்பாடு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் கொடுப்பாங்க, அரிசி, அது ஒரு வெஜிடேரியன். கூட சப்பாத்தியோ ரொட்டியோ கொடுப்பாங்க, அது வெஜிடேரியன். சாம்பார், கூட்டு, தயிர், பச்சடி, தயிர் ஸ்வீட்டு, இந்த மோர் குழம்பு எல்லாமே வெஜிடேரியன். ஒரே ஒரு கிண்ணத்தில் 2 துண்டு கறி இருக்கும், இல்லை 2 துண்டு மீன் இருக்கும், அவ்வளோதான் நான் வெஜிடேரியன். ஸோ ப்ரிடாமினன்ட்லி அவர் கல்ச்சர் இஸ் வெஜிடேரியன். எதுக்காக சொல்ல வரேன்னா, வி ஹவ் டு கான்சன்ட்ரேட் நாட் ஆன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பட் ஆன் அக்ரிகல்ச்சர், பேசிக் நீட். அப்போ பேசிக் நீடை நாங்கள் உருவாக்குறதுக்கு பண்ணிட்டு வரவங்க தான் இந்த கான்செப்ட் உருவாக்குது. இந்த கான்செப்ட் வந்து இசிஓ என்கிற வார்த்தை, எக்கோ, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இது கிரீக் வார்த்தையிலேருந்து தழுவப்பட்டது. இப்போ நீங்கள்லாம் எஸ்ஸுக்கு வந்து ஹரின்னு சொல்கிறீங்க, ஏன்னா வழி பூரா அவர் ஹரி ஹரி ஹரிட்டு ஃபோனில் சொல்லிகிட்டே வருவார். இனிஷியலான இங்கிலீஷில் ஹரி படிக்க பட்டி சீக்கிரமாக போக சொல்லணும்னு நினச்சேன்னா, எனிவே அதை வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க எஸ்எம்எஸ். ஆங்கில மொழியில் அனுப்பும்போது எப்படி எழுதுவீங்க? HARI அப்படின்னு எழுதுவீங்க. அதே மாதிரி தான் OIKOS கிரேக்க மொழி. அந்த OIKOS-ஐ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எக்கோ, அவங்க எக்கோன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அர்த்தம் வீடு. அது அப்படியே ஆங்கிலத்தை தழும்போது இசிஓ என்கிற வார்த்தை உருவாகுது. இந்த இசிஓ எக்கோ வீடு, அதுக்கு அர்த்தம் வீடு. வீட்டை பற்றி நான் படித்தேன்னா அதான் இக்காலஜி. அதே வீட்டை காசு பணம் மதிப்பு போடுங்க, அதுக்கு பேர் எக்கானமி, வேற ஒன்றும் கிடையாது. லாஜி மீன்ஸ் ஸ்டடி, நாமி மீன்ஸ் நம்பர்ஸ். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து பிட்வீன் இந்த சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு போர் நடக்குது. இந்த போரில் எரிஞ்சு போகிறது யாருன்னா சுற்றுச்சூழல். இதான் பிரச்சனை இன்னைக்கு. இந்த பிரச்சனைகளில் இன்னொரு பக்கம் கிளைமேட் சேஞ்ச் பேசுகிறாங்க. இந்த கிளைமேட் சேஞ்சில் உங்கள் இயக்கத்துக்கு இப்போவே சொல்கிறேன், இதுக்கடுத்தாலும் ரெஸ்டோரேஷன் மட்டும் பேசாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சாயில் ரெஸ்டோரேஷன், ட்ரீ ரெஸ்டோரேஷன், பாண்ட் ரெஸ்டோரேஷன், இது ஒரு ஃபேஷனாக போய் வச்சுப்போம். ரெஸ்டோரேஷனுங்கிறது எப்படின்னா, இந்த ஒரு மனிதர் இருக்கிறாரு, இவர் பைக்கில் போகிறாரு, ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, இவருடைய காலை வெட்டி எடுத்துட்டாங்க, ஆமாம், அவருடைய காலை நாங்கள் திருப்பி கொடுத்தோன்னா அதுக்கு பேர் தான் ரெஸ்டோரேஷன். கொடுக்க முடியுமா? முடியாது. நாங்கள் மரக்காலத்துவோம், மரக்காலுக்கு பேர் புனர்வாழ்வு, ரீஹாபிலிட்டேஷன். அப்போ நாங்கள் இயற்கையை
டிஸ்டர்ப் பண்ணும்போது நீங்கள் உருவாக்கி செய்கிற வேலை எல்லாமே ரீஹாபிலிட்டேஷன் தான், ரெஸ்டோரேஷன் கிடையாது. இயற்கையை மனிதனால் ரெஸ்டோர் பண்ண முடியாது, இயற்கையை இயற்கை தான் ரெஸ்டோர் பண்ணும். அது பண்ணுறதுக்காக தான் இந்த முயற்சி, அந்த முயற்சிக்கு பேர் தான் மிட்டிகேஷன், மட்டுப்படுத்தும். இன்னைக்கு இங்கெல்லாம் சந்திச்சிருக்கிறோம், நான் அங்கேருந்து வந்து பேசுகிறேன், இதெல்லாமே வந்து மிட்டிகேஷன். இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சில ஒரு குரூப் இருக்கு, எக்கேடு கட்டுப்பட்டான் எனக்கு என்ன அப்படின்ட்டு, அதான் அடாப்டேஷன். எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும், அது வந்து அடாப்டேஷன். பல்லுவரை பற்றி சில வார்த்தைகள், இந்த பல்லுவரை பற்றி சில வார்த்தைகள் பார்க்கும்போது தான், நம்ம நாடுகள் ஏஷியா எடுத்துக்கிட்டோம்னா வெரி ஹை பயோடைவர்சிட்டி, பல விதமான காய்கறிகள் நம்மகிட்ட உண்டு, ஒரு காய்கறியில் பல வெரைட்டிஸ் உண்டு. இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சொந்தம், நீங்கள் படிச்சுக்கலாம், நீங்கள் படிச்சுக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சொந்தம், எல்லாமே நம்ம நாட்டுக்கு சொந்தம். இத்தனை வகையான ஆடு மாடுகள் ஏஷியாவுக்கு சொந்தம், இது வந்து நம்ம நாட்டு மாடுமா, இது வந்து வெளிநாட்டு மாடு. நம்ம நாட்டு மாடுக்கு வந்து இந்த இது இருக்கும், தகம், இந்த வெளிநாட்டு மாடுக்கு இருக்காது. நம்ம நாட்டு மாடுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சின்ன இருக்கும், இதுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இதுக்கு பேர் பாஸ் இண்டிகஸ், அதுக்கு பேர் பாஸ் டாரஸ். இதுதான் வெரைட்டி. அப்படி பார்க்க போனீங்கன்னா இது தேசி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் யாரு, பரதேசி. ஒரு பக்கம் தேசி மாடு, ஒரு பக்கம் பரதேசி மாடு, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லபடியாக போகும்போது ஐயா நீங்கள் இதை குறித்து வச்சுக்கணும், இது ஆரம்பிக்குது. இப்போ பெல்ஸ்வில் ஸ்பெர்ம் செக்ஸிங் டெக்னாலஜி அப்படின்னா என்ன, ஸ்பெர்ம் டெக்னாலஜி அப்படின்னா என்ன, பாலூட்டிகள், அது மனிதர்களும் இருக்கிறோம். நம்ம பாலூட்டிகளில் எப்படின்னா ஆண் ப்ரொடியூஸ் பண்ணுற விந்தில் வந்து அந்த எக்ஸ் விந்தாக இருக்கலாம், ஒய் விந்தாக இருக்கலாம், எக்ஸ் குரோமோசோம் உள்ள விந்தாக இருக்கலாம், ஒய் குரோமோசோம் இருக்கிற விந்தாக இருக்கலாம். பெண்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கருமுட்டை அது வந்து வெறும் எக்ஸ் தான். அதாவது பெண்கள் வந்து குழந்தையுடைய செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ண மாட்டாங்க, ஆண்கள் தான் டிட்டர்மைன் பண்ணுறது. அந்த எக்ஸ் ஒன் விந்து வந்து ஃபர்டிலைஸ் பண்ணிச்சுன்னா பெண் குழந்தை, ஒய் விந்து ஃபர்டிலைஸ் பண்ணிச்சுன்னா அது ஆண் குழந்தை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காளை மாடு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. காளை மாடு வந்து ஒரு பெரிய ஒரு பேர்டன், ஒரு சுமையாக மாறிட்டு இனிமேல் காளை மாடை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த செமனை கலெக்ட் பண்ணி குல்ஸ்லேருந்து இது புது விதமான டெக்னாலஜியில் ஒய் குரோமோசோம் தனியாக எக்ஸ் குரோமோசோம் தனியாக பண்ணி ஒய் குரோமோசோம்ஸை அழிச்சிட்டு எக்ஸ் குரோமோசோம் உள்ள ஸ்பெர்ம்ஸ் மட்டும் ஸ்ட்ரா தயாரித்து இது வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கொடுத்து வெறும் பசுமாடாகவே பிறக்கணும், காளை மாடு பிறக்கக்கூடாது என்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்குறாங்க. இது வந்து பெரிய அளவில் போச்சுன்னா பல்வேறு பாதிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இட்ஸ் வெல்லிய கார்பரேட் கமர்ஷியலைசேஷன், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஆல்ரெடி இந்தியாவில் வந்து ஒரு 475 கோடி ரூபாய் இது கொடுத்துருக்குறாங்க, இந்த ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் நாட்டில் வராத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் சிரிக்கிறதை பார்த்தா நாங்கள் வந்து செய்ய முடியாது சொல்கிற மாதிரி இருக்குது. எனிவே இது இன்றைக்கி மாட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா போக போக உங்களுக்கு ஆட்டுக்கு வரலாம், பண்ணிக்கு வரலாம், எந்த ஒரு மேமலுக்கும் அதை வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து கோழி, கோழின்னு சொல்லும்போது இதான் நம்ம நாட்டுக்கோழி. ஆனால் இன்றைக்கி நாட்டுக்கோழி பற்றி யாருக்கும் ஞாபகம் இல்லை, எல்லாருமே இந்த கோழிக்கு போயிடாச்சு. இந்த கோழி சிறு வயசில், நான் சிறு வயசில் இருக்கும்போது 70 நாளில் இப்படி நிற்கும், நேராக நிற்கும். இன்றைக்கி 48 நாளில் காலை விரிச்சிக்கிட்டு நிற்கிது, வெயிட்டு தாக்க முடியாமல். அதில் அந்த அளவுக்கு ஹார்மோன்ஸு, ஆன்டிபாடிஸு, சாரி ஆன்டிபயாட்டிக்ஸு, வைட்டமின்ஸு குத்துறாங்க. அது எப்படி நடக்குதுன்னா, ஒரு போல்ட்ரிக்கு ஃபார்முக்கு உள்ளார போனீங்கன்னா இந்த மாதிரி தொங்க வச்சுருவாங்க, மூணு பேர் உட்காந்துட்டு மூணு வகையான ஊசி கொடுப்பாங்க அதே கோழிக்கு வர வர. இதை பாருங்க, இவர் கொடுத்தாச்சு, அவர் அவர் கொடுத்தாச்சு, இவர். இந்த கோழியை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க ஆரம்பிங்க, எப்படி இதெல்லாம் சேஞ்ச் கொண்டு வரணும். முயற்சி பண்ணுறாங்க அரசில், ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் அது ஸ்டேடியாக எப்படி கொண்டு போய் சேஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியும். மூணாவது மீன், ரொம்ப காமன். இந்த மீன் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், இது கடல் மீன். இவ்வளோ வகையான கடல் மீன் நம்மக்கிட்ட இருந்தோம், இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா விலை அதிகமாகிப்போச்சு. நம்ம மீன், நம்ம மக்கள் போய் பிடிச்சிட்டு வர மீன் வந்து அதிகமாக விலை ஆகிப்போச்சு. இந்தியா சென்னையில் வந்து இந்த வஞ்சிரம், இந்த வவால் மீன், இது வந்து நாங்கள் வஞ்சிரம் அப்படின்னு சொல்லுவோம், இது வவால் அப்படின்னும், இது ஐல, இது மத்தி. அப்போ இந்த மீனுக்கு வந்து அங்கே வந்து 1000 ரூபா கிலோ, 800 to 1200. இந்தோனேஷியாவோ இதில் தாய்லாண்ட்லேருந்து இந்த மீனை உருவாக்கலாம். இது வந்து கேட்ஃபிஷ், கெளுத்தி மீன் அப்படின்வாங்க. இதை வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் க்ரோ பண்ணுறாங்க. இந்த பன்னியுடைய வேஸ்டெல்லாம் போட்டு மல்டிப்ளைகேஷன் ரேட் ஃபாஸ்ட்டாக பண்ணி இந்த மீனுடைய தோலை உரிச்சிட்டு முள்ளை எடுத்துகிட்டு வெறும் அந்த ஃபில்லை ரெடி பண்ணி அந்த ஃபில்லையை மருந்து போட்டு கெமிக்கல் போட்டு வெள்ளையாக்கி
ஐஸ் கட்டி மாதிரி வந்து இறங்குது 400 ரூபா கிலோ. பெரிய எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் இதை வாங்குறோம். இதை வாங்கிட்டு உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி சர்வ் பண்ணுவோம், நீங்கள் ருசிச்சு சாப்பிட்றீங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். தட்ஸ் வாட் ஐ டோன்ட் வாண்ட் டு, ஐம் நாட் ட்ரைங் டு கிரியேட் எ ஃபியர், பட் ஃபியூச்சர் இஸ் திஸ். அப்போ என்ன பண்ணலாம், ஹோட்டலுக்கு போனோம்னா மீன் சாப்பிட்ணும்னு ஆசை, ஏன்னா எனக்கு மீன் மட்டும் தான் நானும் ஐ டேக் நான்வெஜ் ஃபுட். அப்போ மீன் சாப்பிட்ணுன்னு என்ன பண்ணும், ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க, இல்லை சின்ன மீன் வாங்கி சாப்பிடுங்க, இல்லை ஃபிஷ் ஸ்லைஸில் முள் இருக்கு பாருங்கள் அதோட சேர்த்து வாங்கி சாப்பிடுங்க. தட்ஸ் ஹவ் வி ஹவ் டு ஓவர் கம் அண்ட் டிஸ்கரேஜ் தம் ஃப்ரம் செல்லிங் இட் அவே. இதுதான் மரம். மரம் இத்தனை வேலை செய்யுது, ஆனால் மரத்தை நாங்கள் எப்படி பார்க்குறோம், காசு கொடுதுன்னு பார்க்குறோம், வெட்டி போட்டால் போகிறோங்கிறோம். ஐ டோன் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ நோ, நாங்கள் ஒரு நாளைக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். இதுதான் அதனுடைய ரேட்டு. ஒரு மரம் இந்த மாதிரி ஒரு பெரிய மரம் பின்னால் இருக்கிற மரம், இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 24 கோடி ரூபாய் மதிப்பில் ஆக்சிஜன் கொடுங்க. அதான் மரத்துடைய பதிப்பு. இந்த மரங்கள் வந்து வெட்டும் பொழுது மழை பெய்யும் போது மண் சரிவாகுது, இந்த மண்ணெல்லாம் கடலை போய் சேருது. கடலை போய் சேருது. 1 இன்ச் மண் உருவாகிறதுக்கு இயற்கை 250-400 ஆண்டுகள் இருக்கு. 250-400 ஆண்டுகள் 1 இன்ச் மண் உருவாகிறதுக்கு அந்த மண்ணெல்லாம் சரியை விட்டுரும், கம்ப்ளீட்டாக எரோஷன். மண் அப்படின்னு எடுத்தால் மண்ணுக்குள்ளார காற்று இருக்கணும், தண்ணி இருக்கணும், பார்ட்டிகல்ஸ் ப்ளஸ் ஆர்கனிசம்ஸ், இதான் மண். இந்த மாதிரி மண் இருக்கணும்னா அந்த மண்ணுக்குள்ளார காற்று கொண்டு வரணும்னா யார் கொண்டு வரணும், மண்புழுக்களும் கரையான்களும் கொண்டு வரும். மண்புழுக்களும் கரையான்களும் கொண்டு வருது, இது ஒரு பக்கம் மண். அப்போ மண்ணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் என்ன, மண்ணு தான் யார், சாயில் இஸ் ஃபுட். மண் இல்லாமல் உணவு கிடையாது. பாயிண்ட், மண்ணுக்கு வயசு உண்டா, உண்டாரா, எப்போ பாட்டு உனக்கு கேட்கல மண்ணுக்கு, இதெல்லாம் தெரியாமல் எங்களுக்கு ஸ்கூலில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக மண்ணுக்கு வயசு கிடையாதுமா, சாயில் ஹஸ் நோ ஏஜ், ராக்குக்கு ஏஜ். சாயில் வந்து ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் உருவாகுது. எப்படி உருவாகுதுன்னா, கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள், இந்த இயந்திரம் ஞாபகம் இருக்கா, அந்த காலத்தில் வீட்டில் இருந்த பாருங்கள், இதை வந்து கீழே இருக்கிற அந்த கல் வந்து பெரிய கல் இருக்கு இல்லையா, மோட்டர், அது வந்து நீங்கள் ராக் பாறைக்கல்னு வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற அந்த உரல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பெசல், அதுதான் வந்து வெதரிங் ப்ராசஸ், காற்று மழை இயற்கையாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள். இது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி டெய்லி உருவாகுதோ இதே மாதிரி தான் மண்ணு ஒவ்வொரு நாளும் உருவாகுது. அப்போ மண்ணு உருவாகும் போது நான் என்னுடைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், மண்ணுக்கு வந்து எப்படி நீங்கள் காற்று உயிரட்டுறது, தண்ணி உயிரட்டுறது, அதே மாதிரி மண் உயிரட்டுறது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், மண்ணுக்கு உயிர் உண்டு அப்படின்னு. மண்ணுக்கு உயிர் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே மண்ணுக்கு எப்படா உயிர் இருக்கும், ஒரு மனிதனுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் குடல் இருக்குது, மண்ணுக்கு குடல் இருக்கடா அப்படின்னு கேட்டேன். ஒரு நாய் செத்து கிடக்குது ஐயா, 2 நாள் 3 நாள் ஆச்சு, நீங்கள் அந்த வழியாக போகிறீங்க, துர்நாற்றம் வருது. அதுவே ஒரு குழியை வெட்டி நாயை போட்டு புதைச்சிட்டிங்க, துர்நாற்றம் வரல. உள்ளார என்ன நடக்குது, குழிக்கு உள்ளார என்ன நடக்குது, என்ன நடக்குது, மக்கி போகுது. யார் மக்க வைக்கிறா, மண்ணால் பண்ண முடியாது, மண்ணில் யார் இருக்கிறா, நுண்ணுயிர்கள், நுண்ணுயிர்கள் மக்க வைக்கிறது. நம்ம குடலில் யார் இருக்கிறா, நுண்ணுயிர்கள். அப்போ குடலில் நமக்கு நுண்ணுயிர் இருந்துச்சுன்னா அது டைஜஸ்ட் சிஸ்டம். நான் லாஜிக்காக பேசும்போது மண்ணுக்கும் டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்கா இல்லையா, இருக்கு. லாஜிக்காக பேச போனோம்னா சாயில் ஆல்சோ ஹஸ் அ டைஜஸ்ட் சிஸ்டம். உடனே கேட்டாங்க, அதுக்கு சுவாசிக்கிறதுக்கு இருக்கா, நம்ம எப்படி ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே தரமோ அதே மாதிரி ஒரு நல்ல மண்ணில் ஆக்சிஜன் உள்ளார போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். இது சொன்ன உடனே சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கான்னு கேட்டாங்க. ரத்த ஓட்டம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு சந்தேகம் வந்தது. நீங்கள் நடந்து போகிறீங்க தம்பி, ஒரு கல் இருந்தது கவனிக்கல, பயங்கரமாக காலை அடிச்சுக்கிட்டீங்க, மருத்துவர்கிட்ட போகிறீங்க, மருத்துவர் வந்து ஒரு மாத்திரையை தராரு, அந்த மாத்திரையை காலுக்கு ஊட்டி விடுவீங்களா இல்லை வாயில் போடுவீங்களா, வாயில் போடுவீங்க. வாயில் போட்டிங்கன்னா அந்த மருந்து எப்படி கால் வலிக்கு போகும், யார் கொண்டு போகிறோம், ரத்த ஓட்டம் கொண்டு போகுது. வீட்டில் செடி இருக்கா, இருக்கு. இந்த செடிக்கு ஒவ்வொரு நாளும் பிடிங்கிட்டு வேருக்கு ஊட்டி விடுறீங்களா, அதை மேலே மண்ணுக்கு மேலே தண்ணி போடுறீங்களா, உரம் போடுறீங்களா, மண்ணுக்கு மேலே போடுறீங்க. அப்போ அந்த உரமும் அந்த தண்ணியும் எப்படி வேர் வைக்கும் போது சிந்திச்சு பார்த்தீங்களா, மண்ணில் வாடுகின்ற நுண்ணுயிர்களும் உயிரினங்களும் அங்கே சுரங்குகளை உருவாக்கி ஒரு மண்ணுக்கு ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் உருவாக்கி கொடுக்கறதால தான் அது மண்ணுடைய வேர் வரைக்கும் போய் சேருது. இது சொன்னவனே கேட்டாங்க, எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு போகிறோம், போயிட்டு நமக்கு தேவையற்ற உப்பை வெளியே போட்டுறோம், யூரியாவை வெளியே போட்டுறோம், நமக்கு ஆக்சுவலி யூரியா வெளியே போட்டுறோம்.
அதே மாதிரி தான் உப்பு நிலமாக இருந்துச்சுன்னா சலைன் சாயில் சோடிக் சாயில் போய் பார்த்தீங்கன்னா அந்த உப்பை கொண்டு வந்து மேலே தான் கொட்டமே தவிர உள்ளார கொண்டு போகணும். ஸோ மண்ணுக்கு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் உண்டு. சொன்ன உடனே கேட்டாங்க, மண்ணுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் உண்டா, இன உற்பத்தி பண்ணுமா, இனப்பெருக்கம் பண்ணுமான்னு கேட்டாங்க. இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் டெஸ்ட்யூப் பேபி கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயா நீங்கள்லாம். அதில் என்ன தான் டெஸ்ட்யூப் பேபியில் அந்த ஜைகோட்டை உருவாக்கினாலும், அந்த கருமுட்டியை உருவாக்கினாலும் அது எங்கே வச்சா வளரும், தாயுடைய கருப்பையில் வச்சா தான் வளரும். உங்கள் டிஷ்யூ கல்ச்சர் செடியெல்லாம் எங்கே வச்சா வளரும், மண்ணில் வச்சா தான் வளரும். ஸோ மண்ணுக்கு என்ன இருக்குது ரீப்ரொடக்ஷன் இது வரைக்கும் பண்ண தம்பி, திடீர்னு கேட்டாங்க மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டான். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஐயா நான் படிக்கும் போதே எனக்கு இது கணக்கு கெமிஸ்ட்ரி ரெண்டுமே இந்த மண்டையில் ஏறலாமா. என் கணக்கு வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார்டா, உன் மண்டையில் களிமண் இருக்குன்னு வார். இன்றைக்கி மட்டும் என் வாத்தியாரை பார்த்தேன்னா தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவேன், உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு மண்ணில் வந்து ஒரு குழியை வெட்டுங்க, குழியை வெட்டிட்டு அதில் மக்கும் தன்மையான இந்த பொருட்கள் இலை தழை சாணி எது போட்டாலும் என்ன பண்ணோம், மக்க வச்சுடுவோம். விதைய போடுங்க வளர வைக்கும், மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும் எதை வளர வைக்கணும். இந்த மாதிரி ஒரு அருமையான மண்ணு தான் இந்த மண். அதனால்தான் மண்ணுக்கு மண் வாசனை தேவை, அதுதான் ஆர்கானிக் மேட்டர். மண்ணுக்கு மண் வாசனை உண்டா உண்டா இல்லையா அதையா சொல்லுங்களப்பா, இல்லைம்மா இருக்கா? மண்ணுக்கு சுத்தமாக வாசனை கிடையாது. மண்ணை எடுத்து வெயிலில் ரெண்டு நாள் காய வச்சு வந்து பாருங்க, சுத்தமாக வாசனை கிடையாது. மழை பெஞ்சா வருதுங்களா? வருதா ஐயா? உங்களுக்கு திருப்பி நான் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம். அப்போ உங்கள் டீச்சர் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா, வாட்டர் இஸ் கலர்லெஸ் டேஸ்ட்லெஸ் ஆர்டர்லெஸ். தண்ணிக்கு வாசனை கிடையாது, மண்ணுக்கு வாசனை கிடையாது, ஆனால் மண் வாசனை உண்டு. அந்த மண் வாசனை காரணம் மண்ணும் கிடையாது தண்ணியும் கிடையாது, மண்ணில் வாடுகின்ற நுண்ணுயிர்கள். அப்போ இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் வாழணும்னா அதில் ஆர்கானிக் மேட்டர் இருக்கணும், உயிர் சத்து. அந்த உயிர் சத்து 2%-5% இருக்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டில் உங்கள் நாட்டிலையும் என் நாட்டிலையும் 0.5% தான் இருக்குது ஆவரேஜ். இதெல்லாம் வந்து உங்களுக்காக சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் நிறைய இந்த இயற்கை மையம் வச்சுருக்கதால குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம இதெல்லாம் வச்சு சொல்லித்தரோம், இது எந்த விவசாயிக்கும் புரியாது. மண் ஐடென்டிஃபை பண்ணுறது சிம்பிள் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒரு கண்ணாடி பாட்டில் எடுங்க, இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் எடுங்க, மண்ணை போடுங்க, தண்ணியை சேர்த்துருங்க, நல்லா குளிக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க, செக்ரிகேஷன் வந்துடும். எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் இருக்குதுன்ட்டு ஈஸியாக நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். வெரி சிம்பிள். நான் விவசாயிகள்கிட்ட பேசும்போது இது கூட வேண்டாங்கிறேன், மாட்டை வாக்கிங் கூட்டு போ, உன் வயலில் மாட்டை பிடிச்சின்னு அப்படியே போ, சாணி போடும், அந்த சாணியை அங்கேயே விட்டுரு, அங்கேயே விட்டுரு, எடுக்காது. 2-3 நாளைக்கு அப்புறம் போய் பார்ப்பா, அந்த சாணி வரட்டியாக மாறிட்டுன்னா அந்த மண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மண்ணில் வந்து ஈரர் பாகம் கிடையாது, உயிரினம் கிடையாது, நுண்ணுயிர் கிடையாது. அதே மண் இந்த மாதிரி பூத்துருதுன்னா சின்ன சின்ன பீசஸாக, அது மண் நல்லா ஈரப்பதம் இருக்குது, நுண்ணுயிர் இருக்குது, உயிரினம் இருக்குது, மண்புழு இருக்குது. இதோட மேலே விவசாயி எதுக்கு போய் அந்த சாம்பிளை கொடுத்து அவங்ககிட்ட காசை கட்டி அவன் தெரியாமல் ஏதோ வந்து அப்படி மோந்து பார்த்து ரிசல்ட் ஏறான், உண்மை நடக்கிறது சொல்கிறவங்க கிட்ட தேவையில்லாதது. அப்போ தான் இந்த சாயில் ஃபெர்டிலிட்டி ஆரம்பிக்குது ராஜா. நீங்கள் மண்ணை கொண்டு போய் பரிசோதனை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறா, உடனே தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்து NPK எழுதிட்டு pH எலக்ட்ரோ கண்டக்டிவிட்டி ஈஸி இது 2-5 பிடிச்சிட்டு மைக்ரோநியூட்ரியன்ட் 4, 6 இல்லைன்னா 8 இதான் மேக்ஸிமம் அவங்க பண்ணுறது. பண்ணிவிட்டு அதோட நிப்பாட்ட பண்ணிக்கிறான், கீழே ரெக்கமெண்டேஷன் போட்டு இவ்வளோ யூரியாவை சேர்த்துரு, இவ்வளோ DAP-ஐ சேர்த்துரு, இவ்வளோ பொட்டாஷியம் சேர்த்துருங்க. அப்போ ஃபர்டிலிட்டி ஃபர்டிலைசரோட லிங்க் பண்ணிட்டாங்க, இது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நாங்கள்லாம் பேசும்பொழுது அதை மண் வளம்னு பேசாமல் மண் நலம்னு பேச ஆரம்பித்தோம். மண் நலத்தில் மண் வாசனை, ஆர்கானிக் மேட்டர், மண்புழுக்கள், நுண்ணுயிர்கள் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்பூன் மண்ணில் வந்து லட்சக்கணக்கான உங்களுக்கு நுண்ணுயிர்கள் காண முடியும். இன்றைக்கி இது வந்து இன்னொரு முக்கியமான நீங்கள் வந்து இந்த பொறுப்பு எடுக்க வேண்டியிருக்கும். வருங்காலத்தில் மண்ணில் வந்து சத்து குறைய ஆரம்பிச்சுட்டு நம்ம நாட்டிலையும் உங்கள் நாட்டிலையும் இந்த சத்து குறைய குறைய அதில் வளர்கிற பயிர் பழம் கனி எல்லாத்துலேயும் அதோடைய நியூட்ரியன்ட் குவாலிட்டி குறைய ஆரம்பிச்சிது. அப்போ குறைய ஆரம்பிக்கும் போது ஒரு தாய் ஒருத்தங்க கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தைக்கு ஏதோ நலம் சரியில்லைன்னா தாய்க்கு சத்து கொடுப்போமா இல்லை குழந்தைக்கு சத்து கொடுப்போமா? தாய்க்கு தானே கொடுப்போம். அப்போது இதில் சத்து குறையும் போது நம்ம மண்ணுக்கு சத்து கொடுக்கணும். மண்ணுக்கு சத்து கொடுக்கணும்னு சொன்னால் அதை கேட்க மாட்டேங்கிறான்,
அறுவடை பண்ண பிறகு உணவை ஃபோர்ட்டிஃபை பண்ணுறேங்கிறான். ஃபோர்ட்டிஃபை ஃபுட்டு நோட் பண்ணி வச்சுக்கிங்க, உங்கள் ஊர்லேயும் ஆரம்பிக்க போகுது. உப்பு ஒரு காலத்தில் ஒரு படி ஒரு வைக்கிறவங்க வைப்பாங்க, அந்த உப்புளத்துலேருந்து கொண்டு போய் வைப்பாங்கப்பா, இங்கோட வயல் உப்புளத்தை பார்த்தோம் நாங்கள். உடனே என்ன பண்ணுறான், அயோடின் வச்ச உப்பு தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்ட்டு பிரச்சாரம் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி பிராண்டு பண்ணி அட்வர்டைஸ் பண்ணி 10 ரூபா கொடுத்து அதை வாங்கி சாப்பிடும். அப்போ உப்புளத்தில் தயாரித்தவன் அவன் போனான், கம்பெனிக்காரன் பழிச்சிட்டான். அதே மாதிரி அரிசியில் வந்து சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்னு மாற்றி அதில் அயர்ன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கே நாங்கள் அதை பற்றி அகேன்ஸ்டாக நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா அயர்ன் வந்து வெளியிலேருந்து சேர்க்கும்போது அந்த அயர்ன் நம்ம ஒரு சிஸ்டம் நார்மலாக அப்சார்ப் பண்ணாது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா அயர்ன் உள்ளார போச்சுன்னா குழந்தைங்களை எப்படி பாதிக்கும் நமக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனைகள் ஐயா. இயற்கை விவசாயங்கிறது எருவு கொட்டுறது மட்டும் கிடையாது, இது மட்டும் மனசில் வச்சுக்கணும். நம்ம நார்மலாக பேசும்போது என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயம் நல்லது, கெமிக்கல் போடக்கூடாது, வெறும் மண் இருக்குது அதில் எருவு போடு, இது இயற்கை விவசாயம் கிடையாது. இயற்கை விவசாயம் நம்மளால் வரலாம்னு சொன்னது என்ன, இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப், இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப். அந்த வே ஆஃப் லைஃப் வரும்போது இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிது. மாடு எல்லாருக்கும் தெரியும், மாடு இருக்குது. மாடு வந்து ஒரு காலத்தில் ஏர் உழுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணோம், காளை மாடுகள். அப்போ ஏர் உழும்போது அந்த மண் அப்படியே மேலே வருது பாருங்கள், காற்று உள்ளார போகுது. டிராக்டர் வந்துச்சு பரவாயில்ல, இன்னைக்கு பெரிய பெரிய டிராக்டர் வர வர பெரிய டிராக்டர் வந்தோடனே கம்பாக்ஷன் ஆரம்பிக்குது, மண்ணில் அழுத்தம் ஆரம்பிக்குது. அங்கங்கே அழுத்தம் ஆரம்பிக்கும்போது உள்ளே இருக்கிற காற்று வெளியே ஓடுது. உள்ளே இருக்கிற காற்று வெளியும் போது அந்த உயிரினங்கள் சாக ஆரம்பிக்குது, மண்புழுக்கள் குறைய ஆரம்பிக்குது. இப்படி தான் என்னுடைய நாட்டில் வந்து ஒரு விவசாயி பெஸ்டிசைடு எடுக்கிறாரு, பூச்சிக்கொல்லி மிக்ஸ் பண்ணுறாரு, ஸ்ப்ரே பண்ணுறாரு. கம்பெனிக்காரன் சொல்கிறான், இந்த மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டு தாண்டா பண்ணோன்ட்டு. இந்த சாதாரண இந்த காட்டன் மாஸ்க் போட்டுனே நம்மளால் உட்கார முடியலை. ஒரு விவசாயி இந்த கூத்தெல்லாம் போட்டுன்னு போய் வயலில் வேலை செய்ய முடியுமா? அப்போ இந்த எக்ஸஸ் எல்லாம் எங்கே போகுது, தண்ணிக்குள்ளார போகுது. உங்களுக்கு இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ராஜெக்ட் உங்கள் இயக்கத்துக்கு, நிறைய குழந்தைங்களுக்கு கிராமங்களில் வயிற்று வலின்னு ஆரம்பிச்சிருக்கு ஐயா. இந்த வயிற்று வலிக்கு காரணம் நாக்குப்பூச்சி அப்படின்வாங்க, ஆஸ்கரிஸ், இந்த ரவுண்ட் வம். இது நிறைய கிராமங்களில் வந்து ரவுண்ட் வம் கிடையாது, அந்த வாட்டர் குவாலிட்டியில் வந்து இதே தண்ணி தான் அவங்களுக்கு கிணத்துல போகுது, கிரவுண்ட் வாட்டருக்கு போகுது. நைட்ரேட் குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது குழந்தைங்க ஸோ வைத்தோரி வர எங்கிருந்து கொஞ்சம் சர்வே பண்ணிட்டு அந்த கிராமங்களுடைய தண்ணி எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் நைட்ரேட் குவாண்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. தயவு செய்து அவங்களை ஹெல்ப் பண்ணுங்க. இது ஒரு விவசாயி, ஆந்திரப்பிரதேச கிராமம் போய் பார்த்தேன், அருமையான தக்காளி தோட்டம் பக்கத்தில் நிறைய என்ன போகுது, வெரி குட் ரைஸ், செவந்தி போகும், மேரிகோல்டு அப்படிங்கிறோம். இது ஒரு அருமையான பூச்சி வரையடைக்கு, அருமையான பூச்சி வரையடைக்கு சந்தோஷப்பட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப பிரமாதமாக இருப்பா அப்படின்னா, அட போசாமி அப்படின்னாரு. ஏன்பா அப்படின்னா, பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு நிறைய துட்டு தர்றாங்க, அதான் தான் வளர்க்க அப்படின்னாரு. நீ தக்காளிக்கு என்னடா பண்ற அப்படின்னு கேட்டேன். நான் இன்டோசெல்ஃப் நடிக்கிறேன் அப்படிங்கிறேன். அதாவது அவங்களே வளர்க்குறாங்க, அவங்களுக்கு எதுக்காக வளர்க்குறாங்க அவங்களே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவேர்னஸ் அங்கே கொண்டு வரணும். இதை பார்த்தீங்கன்னா இந்த இன்டோசெல்ஃபான், இது ரொம்ப மோசமான ஒரு கெமிக்கல், ரொம்ப மோசமான கெமிக்கல். கம்ப்ளீட்டாக கையை வந்து அப்படியே அடிச்சிருக்கு பாருங்க. இதுதான் நம்ம வயிற்றுல நடக்குது. இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் ஸ்டமக்ஸ், ரைட்? அடுத்தது இந்த மாதிரி போட்டு எரிச்சு விட்ருவோம், எல்லாத்தையும் எரிச்சிடலாம். இன்னைக்கு எரிப்பாங்க, இன்னைக்கு சென்னை உங்களுக்கு ஃபுல்லாக புகை. உங்கள் ஃப்ளைட்டு நைட்டு 1:30 இறங்காது சென்னையில். இன்னைக்கு பெங்களூருக்கு அனுப்பிட்டு நான் மறுநாள் காலை வந்து இறங்குவோம். அந்த அளவுக்கு புகையை போடுறோம். ஏண்டா பண்ணுறீங்கன்னா போகி பண்டிகை அப்படிங்க, புரியுதுங்களா? ரைட்டு. ஒரு காலத்தில் எரித்தாங்க சாம்பலுக்காக, இன்னைக்கு என்னதை எரிக்கிறாங்க? அப்போ இதில் வர டயாக்சின்ஸ் எல்லாம் அப்படியே போயிட்டு கீழே இறங்கி தண்ணிக்கு உள்ளார போய் அதை நாசமாக்கி குட்டி சவராக்கி தண்ணியை குட்டி சவராக்குதுங்க. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சார். இந்த பெஸ்டிசைட் வர ஆரம்பிச்சு, கிளைஃபோசைட், புரியுதுங்களா? இந்த கிளைஃபோசைட் வந்து ஒரு மோசமான ஒரு ரசாயன பொருள், அது வந்து ரவுண்ட் அப் என்கிற பேரில் வெளியே வந்திருக்குங்க. இந்த கிளைஃபோசைட் எந்த அளவுக்கு மோசம்னா, ஒரு ப்ரெக்னென்ட் கவு மாடு, கர்ப்பமான மாடு, அந்த புல்லை சாப்பிட்றதுன்னு வைங்க, இது அடித்த புல்லு, அதுக்கு ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் ஆகிடும். அந்த அளவுக்கு மோசமான இந்த மருந்துகள், ரைட்? கட்டில் சாப்பிட்றது என்ன கடைசியாக விஷத்தை சாப்பிட்றோம். இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டுவா, நீங்கள் படிச்சுக்கலாம். இதெல்லாம் ஆரம்பிச்சிருது. இது வந்து நான் பஞ்சாபுக்கு போய் ஒர்க் பண்ணும்போது நிறைய பார்ப்பேங்க. இப்போ வந்து சென்னையில் திருவான்மையூர் கிளினிக்கில் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி குழந்தைங்க, விதைகளை பற்றி சில வார்த்தைகள், இயற்கை விவசாயத்துக்கு